எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன சமைக்க போறோம்னா ஒரு சூப்பரான குழம்பு தான். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச குழம்பு. ஆமா, கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு பண்ண போறா. இன்னைக்கு நாங்க எப்படி செய்வோமோ அந்த ஸ்டைல செஞ்சு காமிக்க போறா. என்ன மாமா ரெடியா? ரெடிமா, செஞ்சிரலாமா? ஓ, ஒரே ஆர்வமா இருக்கிற கருவாட்டு குழம்போட சாப்பிடு. இந்த குழம்புக்கு வந்துங்க சின்ன கருவாடு வந்து ஒரு 100 கிராம் கருவாடு எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நாங்கள் தலையில்லாமல் தான் சமைப்போம். நாங்கள் அப்படி சாப்பிட்டு பழகிட்டனால தலையில்லாமல் சமைப்போம். உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லா கருவாடும் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த குழம்புக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. என்னென்னு பார்த்துடலாம். 100 கிராம் கருவாடுங்க. இப்போ வந்து 150 கிராம் கத்திரிக்காய் வந்து பொடி கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போகிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனுங்க, நம்ம கார மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 1 1/4 ஸ்பூனுங்க, எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் குழம்புக்கு. இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம். கருவாட்டை சுடுதண்ணியில் கழுவிடலாங்க. இதே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கழுவிடலாம். இப்போ சுடுதண்ணியில் போட்டு கருவாட்டை ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு வருது, ஒரு மாதிரி. இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 டைம் வந்து நான் கருவாட்டை சுடுதண்ணி கழுவி, ஒரு தாட்டி பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலைங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கருவாட்டிலையும் உப்பு இருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிட்டுங்க. மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கலக்கி மட்டும் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்பப்போ எடுத்து நான் கத்திரிக்காயை கலக்கி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வெந்துருக்கு எண்ணெயிலேயே. இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடிகளை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளுங்க, மல்லித்தூள், மிளகாத்தூளுங்க, மஞ்சத்தூளுங்க, நல்லா சேர்த்து நல்லா கலக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு கலர் கலக்கி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளர் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மணம் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் விழுது ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா தேங்காய் விழுது சேர்க்க வேண்டாம். இப்போ தேங்காய் விழுது ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்துடுச்சு, நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். குழம்பு வரும், கருவாடு போட்டோன்னு கருவாடு போட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மெதுகி வந்துருச்சு. குழம்பு வர எவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன கருவாடுங்கட்டி நிறைய தெரியுது. சாப்பிடலாமா? பார்த்தீங்கன்னா குழம்பு எவ்வளோ சிக்கா வச்சுனாரு. சுட சுட சாப்பாடும் குழம்பு ரெடியாக்கு சாப்பிட்றலாம். கொஞ்சம் வச்சாவே நிறைய சாப்பிட்றலாம். ஒரே கருவாடாக இருக்குது மாமா. இந்த மாமா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது?
ஒவ்வொரு வகையும் கருவாடு செமையா இருக்குது குழம்பு. நம்ம சின்ன சின்ன கருவாடு சேர்த்தனாட்டி வாய்க்கு அப்படியே ஒவ்வொன்றுக்கும் வாய்க்கு வந்துகிட்டே இருக்குது. கத்திரிக்காயில் நம்ம பிஞ்சு கத்திரிக்காயின்னு கட்டி ஒரே அவையில் சூப்பராக வதங்கிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ கருவாடு வந்துருக்குன்னு பாருங்க. அப்படியே கத்திரிக்காய் கருவாடு வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டா. இந்த கருவாடு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து போயிட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு, அலெக்ஸ் பாண்டியன் தெரிஞ்சவர். ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்கள் ராமேஸ்வரம் போகிறதால் ராமேஸ்வரம் கருவாடு கொடுத்துருக்கு. இந்த கருவாடு குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ தான்.